ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இது வீடா இல்லை இது ஹோட்டலா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய்க்கு பதிலாக பட்டரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் எல்லாம் பட்டர் தான் சேர்ப்பாங்க. பட்டர் சேர்த்தோன்னா அதனோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பட்டர் இல்லாதனால எண்ணெயில் சேர்த்துருக்கிறேன். எதுவுமே நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு பிரியாணியெல்லாம் 2 இன்ச் அளவுக்கு கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இது மட்டும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான். நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கெலாம் நீல நீளமாக போடுவோம், ஆனால் இந்த கிரேவிக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த மசாலாவோட மசாலாவும் அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பிரியாணிக்கெலாம் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, வெங்காயத்தை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கிரேவியோட டேஸ்ட்டே வெங்காயத்தில் வதக்கிறது தான் இருக்குது. 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் முன்னாடி இருக்கிறது வேண்டாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்படின்றனாலேயே வந்து தண்ணியாக சேர்த்துட்டேன். தண்ணி நிறையா ஊற்றினா தானே அரைக்க வரும், அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டேன். ஆனால் 2 டீஸ்பூன் தான் இருக்கும். பச்சை வாசனை போற அளவு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பிடிக்காது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், தக்காளி இருக்கு இல்லையா, அந்த 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி நைஸா வந்து பேஸ்ட் பண்ணி வந்தாச்சு. இதனால பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ் தக்காளி தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து பச்சை வாசனை போகிறளவு வெயிட் பண்ணணும். மசாலாவை உடனே சேர்த்துடக்கூடாது. காரப்பொடி இதெல்லாம் உடனே சேர்த்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இப்போ பச்சை ஸ்மெல் போயிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கிறேன். காரம் இதுவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கலர் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். மசாலான்னு பெருசாக நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. மிளகாய்த்தூள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட போகிறோம். ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கேமராக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது மஞ்சள் தூள் மாதிரி இருக்குது, இது கரம் மசாலா தான். கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இருக்குனா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். ரெண்டில் எதுனாலும் போட்டுக்கலாம். ரெண்டு சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். 2 மசாலா பொடி தான் போடுறோம், ஆனால் டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா போட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். அது வரைக்கும் 1-2 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போவே வந்து ஃப்ளேவர் நல்லா வந்துட்டுருக்கு. பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கி நல்லா உரிச்சு வச்சுருக்கிறேன். 1 கப் அளவு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நைஸ் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். அளவு சொல்லணும் அப்படின்றதுனால 1/4 டீஸ்பூன் நைஸ் உப்பு சேர்த்துருக்கேங்க. ஸோ காரம் உப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 கப் மட்டும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பட்டாணி சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரையாக இருக்குள்ளே அது சேர்த்தோன்னா அந்தளவு நல்லா வராது. அதனால் பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூட போகிறோம். ஸோ இதுவும் நல்லா வெந்துடும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு தான் வேக வைக்கிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குங்க. எடுத்து பார்த்துடலாம். அடி பிடிச்சிருக்கான்னு அப்பப்போ பார்த்துக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, தண்ணி பத்தலைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு இதை அப்படியே மூடிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் மூடி போட்டு 2 நிமிஷம் மூடிடலாம். ஃபோர் மினிட்ஸ் மூடி போட்டு மூடியாச்சு. நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து வேகலை அப்படின்னா கூட 1 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த கீரை கிடைக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் வெந்தயக்கீரை தான் இதனோட பேஸே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வெந்தயக்கீரை மேக்ஸிமம் வேறு எந்த இதுலேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், வேறு கீரை யூஸ் பண்ணுற அளவு. அதனால் சரி, இன்றைக்கி பட்டாணியோடு சேர்த்து வெந்தயக்கீரையும் சேர்த்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் 1 கப் சேர்த்தாச்சு. இதுக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கீரையை வேக விடணும். அப்படியே நம்ம அடுத்தடுத்து சேர்த்துருவோம்னா கீரை வேகாது இல்லையா. அதனால் 1-2 நிமிஷம் மட்டும் மறுபடியும் இதை மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்களேன், கொஞ்சமே திக்காயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு. ஸோ மூடி போட்டு மூடவும் நல்லா திக்காயிடுச்சு. இலை எல்லாமே வந்து முழுசு முழுசாக இருந்தது அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். அதனால் நல்லா வந்து மடங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், தேங்காயை நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் திப்பி திப்பியாக அரைச்சிங்க அப்படின்னா வந்து அந்தளவு மசாலாவோட மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 முடி தேங்காயில்
பாதி இவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து ரெண்டு பேத்துக்கு கரெக்டாக இருக்குங்க, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அப்படியே டபுள் பண்ணிக்கங்க. நாலு பேர் சாப்பிடணும் அப்படின்னா கொடுத்துருக்குற அளவு அப்படியே எல்லாத்தையுமே டபுள் பண்ணிக்கோங்க. ஆனால் தாளிக்கிறது சேம் இருக்கட்டும், மிச்சத்தை எல்லாத்தையும் டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரேவி பார்க்கறதுக்கே பாருங்களேன், ஒரு லைட் கலராக வந்துருச்சு, நல்லாயிருக்கு. உங்களுக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் ட்ரையான அதாங்க கசூரி மீத்தி, ட்ரையாக இருக்குள்ளே வெந்தயக்கிறேன், அந்ததையும் லாஸ்ட்டு சேர்த்தால் தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா வரும். இல்லை உங்கள்கிட்ட இந்த இலையெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் பட்டாணியை வச்சு நீங்கள் செஞ்சாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை வந்து சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு கப்பு நான் அதில் சேர்த்தேன், இல்லைன்னா பரவாயில்லைங்க. இதை வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் கசூரி மீத்தி தான் சேர்த்துட்ருக்கேன், கையில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சப்பாத்தி பூரி அப்புறம் தயிர் சாதத்துக்கு ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சைட் டிஷ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு, நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன், அங்கே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பர்டிகுலராக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து தம்ஸ் அப் இருக்கும், ஸோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சமே பூஸ்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.